அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஹலோ பா, எப்படி பார்க்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எப்போ பவர ஊர்ல இருந்து அப்பா நீ வாப்பா நீ வந்து உடனே ஸ்கூல்ல போயிட்டுதான் அப்பான்னு காட்டணும்ப்பா. ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருமே நீ அப்பா இல்லாத பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு செய்யறாங்கப்பா. எனக்கு அசிங்கமா இருக்குப்பா, என்னால தாங்க முடியலப்பா. டீச்சர்ஸ் எல்லாமே பாக்குறாங்கப்பா, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்கப்பா. நீ வாப்பா, நீ வந்து உடனே நான் யாருன்னு காட்டுறப்பா. நீ சீக்கிரம் கலந்து ஊருக்கு வாப்பா, என்னால தாங்க முடியலப்பா அந்த அசிங்கத்தை. கார கூட்டோம் நாங்க, வில்லி ஏறு நாங்க தாங்க. ஹோட்டா கூரையில வானத்தை பாக்குற ரசாதேசுக்கு நாங்க. அந்த காட்டை மேட்ட காப்போம் நாங்க, போட்டி போட்டோலை போனாங்க. ஹோட்டா கூரையில வானத்தை பாக்குற ரசாதேசுக்கு நாங்க. எஸ் மேடம், நம்ம கூட இருக்காங்க. இவங்ககிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, நிறைய சர்ப்ரைஸான விஷயங்களும் நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். இது உங்க புண்ணியத்தில் இருக்க மேடம். ஜெய்பீம் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஜெய்பீம் முன்னாடி வந்து ஜோஷிகா எல்லாம் எப்படி பார்த்தாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, இப்போ எல்லாரும் எப்படி பாக்குறாங்க? எல்லாருமே ஜெய்பீம்க்கு முன்னாடி கேஷுவலா எப்படி பேசுவாங்களோ அதுதான். இப்போ ஜெய்பீம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு டீச்சர்ஸ்ல இருந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், டேடு, மாமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அப்படியே மீட்டர் கேரி பண்ணியிருக்க. மீட்டர்னா வந்து அந்த கிராமத்தில் வந்து அவங்க எவ்வளோ மீட்டரில் நடப்பாங்க, எப்படி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீ கரெக்டாக கேரி பண்ணியிருக்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. எங்களுக்கு அழுக வந்துடுச்சு படத்தை பார்த்தோன்னு, எல்லோருமே ரொம்ப புகழ்ச்சி. இந்தியா மீட்டர் கொஸ்டின் என்ட்ருந்து சுட்டுட்டீங்களே ஓப்பனிங். ஓகே, அதையும் தாண்டி வந்து அம்மா சொன்னாங்க, அண்ட் வந்து அள்ளிக்கும் ஜோஷிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க, நீங்கள் அதை கேளுங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், நீங்கள் நியூட்ரலாக சொல்லணும். ஜோஷிகாக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பா. இந்த பார்த்த மாட்டாக்கே இவ்வளோ நேரம் ரொம்ப ஆக்டிவாக துரு துருன்னு இருப்பா. அள்ளி வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டா, துரு துருன்னு இருக்க மாட்டா, ஆக்டிவாக இருக்க மாட்டா. எது பண்ணாலுமே ஒரு எப்படி சொல்கிறது, அது இதுவாகவே பண்ணுவா, நார்மலாக கேஷுவலாக, யார் பார்க்குறா அதெல்லாம் இல்லை, கேஷுவலாக இருப்பா. கேஷுவல், அதை மீட்டருக்குள்ளே அப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சு, மீட்டருக்குள்ளே பண்ணுறதான் வந்து அள்ளி இல்லை. ஸோ இப்படி துரு துருன்னு இருக்க ஜோஷிகாவை எப்படி கொண்டு போய் நாங்கள் அள்ளியில் இன்செர்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு ஒரு விஷயம் எங்களுக்கே வந்து தோண மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்க. அப்படி இருந்த ஜோஷிகா எப்படி அள்ளியா மாதிரி அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தீங்க நீங்கள்? அதுக்கு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டமே பட்டார், ஏன்னா இதுலேருந்து மாறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. படம் எல்லாமே முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு அள்ளி கேரக்டர் விட்டு போக முடியல. அள்ளி கேரக்டரோடு போக முடியல, வெளியே கூட்டிட்டு போனாங்க, எங்கேயுமே கூப்பிட்டு போனாங்க. கொஞ்ச நாளுக்கு மைண்ட் மாறவே இல்லை, அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா மைண்டே மாறுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து செட்டுக்கு போயிருப்பீங்களா? ஆடிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் செட்டுக்கு போறப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு நம்ம அம்மா கூட இனிமேல் டிராவல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் எப்படி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் அப்போ எங்க ஒரிஜினல் அம்மா அப்பாவை நான் சித்தப்பா சித்தின்னு தான் கூப்பிட்டேன். அவங்க தான் என்னோட ஒரிஜினல் அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டேன், அம்மா அப்பா மாதிரி. ஃபர்ஸ்ட்டு இவங்களெல்லாம் சித்தப்பா சித்தின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்கள வந்து நான் அம்மா அப்பான்னு கூப்பிட்டேன்னா அவங்கள கூப்பிடுறதுக்கு குழம்பிடும். அதனால இவங்கள சித்தப்பா சித்தி, அவங்கள அம்மா அப்பா. அம்மா அப்பான்னு கூப்பிட்டு. அம்மா எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ஜெய்பீம் அம்மா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸ்பெஷல்னா எல்லாருமே அம்மா வந்து என்னை ரொம்ப சாஃப்டாக கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க.
என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அம்மா வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க சேர்ல, வயிறு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும் போது நான் எப்பவுமே நின்றுட்டு தான் இருப்பேன், எனக்கு உட்காரத்துக்கே ஒரு மாடி இருக்கும், பிடிக்காது. அப்படின்ற டைம்ல அம்மா வந்து அவங்க மடியில தூக்கி உட்கார வச்சிருப்பாங்க, வயிறுல உட்கார வச்சுட்டு அம்மாவுக்கு கால் வலிக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து சும்மா பக்கத்துல போயிட்டு வரேன். அப்பா போயிருவாங்க, அப்பா அம்மா போயிருவாங்க, எங்கேயாவது போயிருவாங்க, அங்கதான் இருக்கீங்களா, இருங்க பிளான் பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் கொஞ்சம் அப்படி பக்கத்துல மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா அப்பே பாத்துட்டு வந்துருவீங்க. ஓகே, இது வந்து சூர்யா சார் தான் ஆக்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் சொன்னாங்களா நம்ம அம்மா அப்பா சொன்னாங்களா? இல்ல. எப்ப தெரிஞ்சது உங்களுக்கு? எனக்கு நான் டைரக்டர் அங்கிள் கிட்ட கேட்டேன், டைரக்டர் அங்கிள் இதுல யாரு ஹீரோ அப்படின்னு, சூர்யா அங்கிள் தான் ஹீரோ. அப்படியா, சூர்யா அங்கிள் எங்க அப்பா அம்மா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வா வந்து நல்லா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களா? என்ன கொடுத்தீங்க? நல்லா அடிச்சேன். இப்படியா பத்தியா, உனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அவங்கள நீங்க அடிக்கலாமா? சர்ப்ரைஸா? சொல்லாதது ஒரு சர்ப்ரைஸா? சொல்லாம இருக்கிறது தான் சர்ப்ரைஸ். மணிகண்டன் இவங்களோட டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்களா, இந்த அம்மா அப்பா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப அட்வொகேட் சந்துருவ பாக்குறப்போ எப்படி இருந்தது? சூர்யாங்கள் வந்து ஒரு நாள் சூர்யாங்கள் வந்து இதுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, தள்ளுவண்டி மாறி, ஆனா தள்ளுவண்டி கிடையாது, அதுல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன், கிரீன் கிரேப்ஸ், அது சாப்பிட்டுட்டு இருந்தேன். சிரியாங்கள் இருந்தாங்க, சரி போய் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கொடுத்தேன். அது ஆக்சுவலாக அது கொரோனா டைம் சிச்சுவேஷன், இப்போ யாராக இருந்தாலுமே வாங்க மாட்டாங்க. சூர்யாங்கள் வந்து அந்த கிரேப்ஸ் ஒன்று எடுத்து சாப்பிட்டாங்களா? என்ன சொன்னாங்க அதுக்கு? நீங்கள் என்ன சொன்னீங்க? சாப்பிட்டுட்டு அவ்வளோதானா? சூர்யாங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன், சூர்யாங்கள் எடுத்து சாப்பிட்டாங்க. ஓகே, நான் கேட்டது ஆன் ஸ்க்ரீனில். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ண போனீங்களே, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சீன் தான் நாங்கள் பார்த்தது ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஏதோ வேறு சீன் எடுத்திருப்பாங்கல்ல, சூர்யா சாரை நீங்கள் எப்போ பார்த்தீங்க செட்டில்? சூர்யாங்கள் வந்து நான் எப்போ பார்த்தேன்னா, எங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டூ டேஸ் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் சூர்யாங்கிலே பார்த்தேன். போத்ததுக்கு அப்புறம் ஓ இவங்கதான் சூர்யாங்கிலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கேரட்குள்ள போனேன். கேரன்குள்ள போயிட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தினேஷ் மாமா, அவங்க வந்து சூர்யா அங்கிளோட பெரிய மிக ரசிகர்னு சொல்லுவான். அவங்க வந்து பெரிய ஃபேன் சூர்யா அங்கிளோட, எப்போயாவது ஒரு நாள் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. டைரக்டாக வெளில போனேன், சூர்யா அங்கிள் பேர்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி என் பேர் ஜோஷிகாமாய் அப்படின்லாம் சொன்னேன், நேற்று நான் பிடிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு டைரெக்டாக விஷயத்துக்கு போனேன். சூர்யா அங்கிள், தினேஷ் மாமான்னு ஒருத்தவங்க எங்கள் அப்பா ஃப்ரெண்ட் இருக்காங்க, கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஹேர் ஸ்டைலில் இருக்கம்மா, நான் வேணா வெளியே வந்து பார்க்குறேன், ஃபோட்டோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு கார் நடுவில் நிற்கிதுன்னா அது பெரிய ஒரு ஷாக்கு, எங்களுக்கே ஒரு ஷாக்காக இருந்துச்சு, எங்கள் அப்பா அம்மாக்கு எனக்கு ஒரு ஷாக்கு. நாங்கள் நினச்சோம் நிறைய பேர் அங்கே ஹாய் அண்ணா உங்கள் பெரிய ஃபேன் கத்திட்டே இருக்காங்க, நாங்கள் எல்லாருமே நினச்சோம் இவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்களே சூர்யாங்கில் அப்படியே போய் காருக்குள்ளே ஏறுவாங்கன்னு பார்த்தா அப்படியே இங்கே இந்த சைடு டோர் இருக்குது, போகிறாங்க இந்த சைடு வராங்க நிற்கிறாங்க, ஹாய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு யூடன் போடுறாங்க, யூடன் போட்டு காருக்குள்ளே ஏறி போனாங்க. அப்போ ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டாரா? பண்ணிட்டாங்களா? ஓகே. அதையும் தாண்டி அந்த வந்து அந்த கனெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் தான் அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் அவன் தம்பிள்ஸாக அவங்களை யூஸ் பண்ணிக்கிறதா சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன எப்படி என்ன நடந்துச்சு அங்கெல்லாம்? தம்பிள்ஸா? சூர்யாங்கிள் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நீ என்ன ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மாதிரி தூக்கி பார்த்தாங்க. என்ன நீ ஒரு 20 kg இருப்பியா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, 20 kg தான் சார், இந்த பாரு ஒழுங்காக சாப்பிடணும், இந்த மாதிரில ஒல்லியாக இருக்கக்கூடாது, நல்லா எங்கள் குண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாங்கிள் சொன்னாங்க. நான் ஸ்போர்ட்ஸ்லாம் சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. சூர்யாங்கிள் சூர்யாங்கிள் எங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் சேர்ந்தாலே காலில் ஏதாவது அடிபட்டுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க பேண்ட்டை தூக்கி காட்டினாங்க. இந்த பாரு ஸ்போர்ட்ஸில் சேர்ந்தால் என் காலும் அடிபட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஸ்போர்ட்ஸில் சேரலாம் அப்படின்ற சூர்யாங்கிள் இன்னும் இந்த பாரு இந்த மாதிரி ஒல்லியாலாம் இருக்கக்கூடாது,
பார்த்துக்க, மூணு இட்லி எதுவாக இருந்தாலும் மூணு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாத்துலேயுமே மூணு சாப்பிட்டேன். ஸ்போர்ட்ஸில் சேருங்க அப்படின்னு சொன்னதுனால ஸ்விம்மிங் கிளாஸ் சேர்ந்தேன். ஆ சூப்பர், நான் இந்த இடத்துல அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் வந்து ஆன்ஸ்கிரீனில் கோவப்படுவார்ல, இந்த மாதிரி பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சூர்யா சார். ஒரிஜினலாகவே பயம் வந்துடுச்சு. அந்த சீன் அப்பயா ஒரிஜினலாகவே பயம் வந்துடுச்சு. அந்த பால் நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்களே, அதுல ஏதாவது ஹிடன் டீடைல் இருக்கா? நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப காமா அதுக்கப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த சீன்ல அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, சூர்யா அங்கிள் வீட்டு வாசல்ல ஒரு புத்தர் சிலை இருக்கும். புத்தர் சிலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருக்கும். உங்களை மாதிரி இல்ல இல்ல, பொதுவா ஒல்லியா? ஒல்லியானா எலும்பு நல்லா தெரியும், எலும்பு தெரியுற மாதிரி ஒரு புத்தர் சிலை. அந்த புத்தர் சிலை வந்து சரியா சாப்பிடறதுனாலதான் அப்படி இருக்கு. ஒரு பொண்ணு வந்து அந்த புத்தர் சிலைக்கு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த கோபத்தை குறைக்கதான் நான் வாழை பேய எடுத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சுல. ஓகே, அந்த கோட் சீன்லாம் நம்ம சார் வந்து வாதாடுவாங்கல்ல, அதெல்லாம் பாக்குறப்போ அந்த ஒரு எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்ததா? ஆனா அம்மா பக்கத்துல அம்மியே தான உட்கார்ந்து இருக்கு, நீங்க எது ரியாக்ட் பண்ணலையா அதெல்லாம் பாக்குறப்போ? அது பாக்குறப்போ எனக்கு அப்பா இறந்துட்டாங்கன்ற ஒண்ணே சொல்லும்போது ஃபீலிங்ஸ் வரும். அது பார்த்துட்டு சூரிய அங்கிள் வந்தாங்க, சூப்பரா பண்ற, நீ ரொம்ப அழகா பண்ற அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் விஷ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஓகே, அதுவும் இல்லாம அந்த ரோட்ல ஒரு நாள் போலீஸ் தூக்கிட்டு போவாங்கல்ல, ஜீப்ல தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த சீன் எப்படி இருந்தது? அது எடுக்கிறப்ப என்ன மாதிரிலாம் நடந்துச்சு விஷயம்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இவ்வா இருந்துச்சு. ஒரு பதட்டத்தோடயே அம்மா வந்து இது மாதிரி ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க, வக்கீல் சார் சொல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அம்மாவுக்கு தானே தெரியும், அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி என் வக்கீல் சார சொல்லாம நம்ம எங்க போகக்கூடாது அப்படின்னு. எனக்கு என்ன தெரிய போகுது, எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க தூக்கிட்டு போறாங்க. கம்முடு உட்காந்து போற சாப்பிட்டுட்டு இருந்து போன்ல அம்மா வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி அள்ளியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அது ஏதாவது ஒரு சீன், அந்த சீன் மட்டும் இல்ல, வேற ஏதாவது சீன் எங்களுக்கு நீங்க ஆக்ட் பண்ணி கட்டுறீங்களா? ஹலோ பா, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எப்பப்பா வேற ஊர்ல இருந்து? அப்பா நீ வாப்பா, நீ வந்த உடனே ஸ்கூல்ல போய் இதுதான் எப்பன்னு காட்டணும்ப்பா. ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருமே நீ அப்பா இல்லாத பொண்ணு, அப்பா இல்லாத பொண்ணு நீ செய்யறாங்கப்பா, எனக்கு அசிங்கமா இருக்கும்ப்பா, என்னால தாங்க முடியலப்பா, டீச்சர்ஸ் எல்லாமே பாக்குறாங்கப்பா, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்கப்பா. நீ வாப்பா, நீ வந்த உடனே நான் யாருன்னு காட்டுறப்பா, நிஜமா சொல்றேன் வேற லெவல். இப்படியே உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, சான்ஸே இல்ல, கை கொடுங்க. அசத்துட்டீங்க, எல்லாரும் கிளிசல்லாம் போட்டு. யாருமே சீன்ல கிளிசல் போடல. சுபத்ரா அத்தை வந்து கேட்டாங்க, அந்த ஒரு சீன்ல அழுகிற சீன்ல, எப்படிங்க கிளிசல் இல்லாம அழுகுறா, எங்களால அழுக முடியல அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நீ நீங்க அப்படிதான், எனக்கு அடுத்த கேள்வி மறந்துருச்சு. எனக்கு நான் என்ன கேக்க, சரியா இருந்துச்சு. ஓகே சரி, நம்ம அப்படியே போயிருவோம் அடுத்த க்வெஸ்சன் போயிடலாமா? ரெடியா? ஞாபகம் இருக்கா? நான் எங்க இருக்குன்றது ஞாபகம் இருக்கு, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஞாபகம் இல்லை. வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்து அந்த ஃபைனல் படத்தோட கடைசி சீன் அதுதான் வந்து பயங்கர வைரல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் டிபியாவே அது, டிபியாவும் இருக்கு. ஸோ அது அவ்வளோ தூரம் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமா நீங்க பாத்தீங்களா? அங்கே எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சா? கண்டிப்பா நம்ம ஜெய்வீம் கண்டிப்பா ஹிட் ஆகும் லாஸ்ட் சீனோட நினைச்சேன். அப்படியா? எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்? எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அப்படியா? என் பற்கல இருந்த நம்பிக்கை இருக்கு. நம்ம நல்லா நடிச்சா 2D ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்லா நடிச்சா 2D கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நிறைய இடங்களை நீங்க சொல்லிருக்கீங்களே 2D ப்ரொடக்ஷன்ல என்ன ரொம்ப சேஃபா செக்யூரா பாத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த வயசுல அப்படி என்ன சேஃப்டி எல்லாமே நீங்க அங்க நிறைய விஷயங்கள் பாத்தீங்க, என்னென்ன விஷயங்கள்ல அவ்வளவு உங்களை சேஃப்டியா பாத்துக்கிட்டாங்க? எனக்கு செட்ல இருந்து டைரக்டர் அங்கிள் இருந்து கேமராமேன் அங்கிள் இருந்து கேமராமேன் அங்கிள் வந்து எனக்கு அடிக்கடி உச்சி முத்த கொடுப்பாங்க. கேமராமேன் அங்கிள் வந்து என்ன அடிக்கடி ஏதாவது ஒரு கலாச்சிட்டு இருப்பாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, அந்த முள்ளு குத்துற சீன்ல நான் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவேன்ல, ஏண்டி 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ரியல் ரியலாவே. ஓகே, மணிகண்டன் அவரை பத்தி சொல்லுங்க. நீங்க ஆன் ஸ்கிரீன்ல அவர் நிறைய அடி வாங்குறதெல்லாம் கண் முன்னாடி பாத்துருப்பீங்க. அது என்ன சொல்றது, மணிகண்டன் அப்பாவை செங்கேனே என்ன விட்டுறது செங்கேனே சொல்லும் போதெல்லாம் ஐயோ, அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப அங்க இருந்தீங்களா நீங்க ஸ்பாட்ல? அப்ப நாங்க இல்ல, ப்ரீவியூ ஷோ பார்க்கும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்க முன்னாடி இருக்கப்ப அந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் பண்ணிருக்காங்களா? அந்த போலீஸ் அடிக்கிற சீன் எல்லாம் உங்க முன்னாடி எடுத்திருக்காங்களா? எங்க முன்னாடி எடுத்திருக்காங்க. அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? அம்மாவை வந்து போலீஸ் இழுத்துட்டு போவாங்கல்ல, அப்பெல்லாம் அதை பார்க்கும் போது எனக்கு உண்மையிலே ஃபீலிங் அழுகு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம சிஎம் உங்களை விஷ் பண்ணாங்கல்ல, அந்த சிஎம் சார் என்ன சொன்னாங்க? சிஎம் அங்கிள் வந்து சூர்யா அங்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க, இவ தான் அந்த அள்ளி கேரக்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுங்க. ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க, நீ கேட்டுட்டே இருந்தல்ல யார் அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கா, பயங்கரமாக பண்ணியிருக்கா, அழுகிற சீனும் அப்படி செம்மையாக பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டல, அந்த இந்த பொண்ணு தான் அள்ளி கேரக்டர் பண்ணியிருக்கான். அங்க சொன்னாங்க, ஓ கியூட்டா பண்ணிருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஜோ மேம், ஏன் ஜோ மேம் ஸ்பெஷல் உங்களுக்கு? ஜோ மேம் ஏன் ஸ்பெஷல்னா, அவங்க பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜோ மேம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, நான் போய் கேட்டேன், ஜோ மேம் என்ன யாருன்னு தெரியுதான், ஆ தெரியுதே நீ அந்த அள்ளி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டு வச்சுட்டேங்க. ஆமாம், நான் அந்த அள்ளி பொண்ணே தான், என்னோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஐயோ அப்படி பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீ அந்த அம்மா அப்பா செத்ததுக்கு அப்புறம் அப்பா அப்படின்னுக்குள்ள அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, நான் ரொம்ப அழுதுட்டேன், நீ அப்படி பண்ணிருக்க செம்மையா பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. ஆனா நீங்க அவங்கள விஷ் பண்ணதை அப்பா சொல்லிட்டு போனாங்கல்ல, அதை கேட்டதே அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது? நான் உடன்பிறப்புல, நீங்க வந்து உடன்பிறப்புல, நீங்க உங்க பிள்ளை வேணா உங்க அண்ண பையனா வேணும்னு உங்க அண்ண பையன் விவேக்க வந்து நீங்க காப்பாத்துனீங்கல்ல, அது பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு அவங்க என்ன? அவங்க வந்து ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தனி ஆடியன்ஸே கிரியேட் ஆயிட்டாங்க. ஆமா தானே. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன விஷயம் ஷேர் பண்ண விரும்புறீங்க? நீங்க இன்னும் ஆதரவையும் உங்க சப்போர்ட்ஸ் லவ்ஸ் இன்னுமே நீங்க எனக்கு மேலுக்கு மேலுக்கும் நிறைய கொடுத்துட்டு இருந்தீங்க, இன்னும் எனக்கு டெவலப் ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் சப்போர்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் இந்த லவ்க்கு இன்னுமே நீங்க எனக்கு லவ்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணீங்க. அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சாக்லேட்ஸ் கம்மியாக இருந்துச்சுல, இன்னும் உங்களுக்கு நிறைய நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் வந்து அப்பா அம்மாவும் திட்ட போகிறாங்க, ஏண்டா இந்த டைமில் வந்து இவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்கி வந்துருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி முடிஞ்சு எப்போ கொடுக்குறீங்க நீங்கள்? ஓகே தேங்க்யூ. ஓகே, கண்டிப்பாக நம்ம நிறைய இடங்களில் மீட் பண்ணுவோம். ஓகேவா? கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்லுங்க, சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுது நான் உங்களுக்கு டாடா பை டிக்.